மண்ணின் ஊடக பார்வைகள் இன்று 15 திகதி 6 மாதம் 2019 ஆண்டு. இன்றைய யாழ் மண்ணின் ஊடக பார்வைகள். இரண்டாம் மொழி கற்றவர்களுக்கு சான்றிதழ். இந்து பௌத்த கலாச்சார பேரவையில் இரண்டாம் மொழி கற்றல் செயற்பாடுகளை நிறைவு செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் இலங்கைவேந்தன் கலைக்கல்லூரி மண்டபத்தில் இன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதில் யாழ் மாவட்டத்திலிருந்து இந்து பௌத்த கலாச்சார பேரவையின் ஊடாக இரண்டாம் மொழியான சிங்களம் மற்றும் ஆங்கில மொழியை கேள்வி நிறைவு செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கின்றது. ராஜித சீனாரத்தினவுக்கு எதிராக பவுனியா வைத்தியசாலைக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம். சுகாதார அமைச்சர் ராஜித சீனாரத்தினவுக்கு எதிராக வவுனியா வைத்தியசாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் இன்று மாவட்ட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரால் பவுனியா பொது வைத்தியசாலைக்கு முன்பாக சுமார் 1 மணித்தியாலயம் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பதாகைகள் ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீராவியடி பிள்ளையாருக்கு அருகிலிருந்த புத்தவிகாரை பெயர் பலகை அகற்றப்பட்டது. முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகில் அடாத்தாக அமைக்கப்பட்ட விகாரையின் பெயர் பலகை வீதி அபிவிருத்தி அதிகார சபை இன்று அகற்றியிருக்கின்றது. நீராவியடி பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகில் கடந்த 10 வருடங்களின் முன்னர் விகாரையொன்று அமைக்கப்பட்டு அதற்கு குருகந்த ராஜமகா விகாரை என்று பெயர் சூட்டப்பட்டது. அப்போது புத்த சாசன அமைச்சிலும் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. பவுனியா வைத்தியசாலையில் வெளிநாட்டு அகதிகளுக்கு சிகிச்சை. பவுனியா வைத்தியசாலைக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் அகதிகள் சிகிச்சைக்காக போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டனர். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்றில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் காரணமாக நீர்கொழும்பில் தங்கியிருந்த ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு அகதிகளில் ஒரு தொகுதியினர் 2 கட்டமாக அழைத்து வரப்பட்டு பவுனியா பூந்தோட்டம் புனர்வாழ்வு நிலையத்தில் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குருநாகல் வைத்தியர் கருத்தட சிகிச்சை செய்யவில்லை, 69 தாதியர் வாக்குமூலம். குருநாகல் போதனா வைத்தியசாலையின் சர்ச்சைக்குரிய மகப்பேற்று வைத்தியர் முகமது சாஃபிக்கு சட்டவிரோத கருத்தட சிகிச்சை செய்தார் என தாம் அறியவில்லை என அந்த வைத்தியசாலையில் 69 தாதி உத்தியோகத்தர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். வைத்தியர் தொடர்பாக விசாரணைகள் நடத்தி வரும் சிஐடியினர் தாதி உத்தியோகத்தர்கள் இந்த வாக்குமூலத்தை வழங்கியிருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 தொகுதி வெடிபொருட்கள் மீட்பு. யாழ்நகர் பகுதியை அண்டிய தீவு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருவளவு அபாயகரமான வெடிபொருட்களை படையினர் மற்றும் போலீசார் இணைந்து மீட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் இராணுவத்தினருக்கு கிடைத்த இரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து இந்த சோதனையை நடத்தியிருக்கின்றனர். இதன்போது மிக அபாயகரமான பெருந்தொகையான வெடிபொருட்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் சேர்ந்து செயற்படுவோம் என்ற நம்பிக்கை உண்டு முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்றார். திரும்பவும் அவர்களுடன் சேர்ந்து இணங்கி போவோம் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. எனவே இது பற்றி எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆகவே எந்த இடத்திலும் எவரையும் நான் குற்றம் கூறுவதாக இல்லை என வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்றார். அண்மையில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட அவரிடம் ஊடகவியலாளர் ஒருவர் நீங்கள் சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து செயற்பட தயாரென எழுதிய கடிதத்தை அவர் பகிரங்கமாக ஊடகங்களில் வெளிப்படுத்தியது தொடர்பில் தங்களின் கருத்து என வினவிய போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். புதிய சமூர்த்தி பயனாளிகளுக்கான உரித்து படிவங்கள் வழங்கல். 6 லட்சம் புதிய சமூர்த்தி பயனாளிகளை இணைத்துக் கொள்ளும் வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்ட நிகழ்வில் ஈராவூர் அகமட் பாரிட் மைதானத்தில் இடம்பெற்றது. ஆரம்ப கைத்தொழில் மற்றும் சமூக பல்வூட்டல் அமைச்சர் தயா கமகே தலைமையில் சமூக பல்வூட்டல் பிரதியமைச்சர் பாலித தீபப்பெரும முன்னாள் சமூக பல்வூட்டல் இராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அலிசார் மௌலானா மற்றும் முன்னாள் கிராமிய அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய அமீர் அலி உட்பட ஈராவூர் நகரசபையின் தவிசாளர் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். மக்களின் எதிர்ப்பால் தொலைத்தொடர்பு கோபுரம் அமைக்கும் பணிகள் இடைநிறுத்தம். பவுனியா இரம்பைக்குளம் மகளிர் மகா வித்தியாலயத்தில் மயானத்துக்கு அருகில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தினால் அமைக்கப்பட்ட தொலைத்தொடர்பு கோபுரம் மக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக இடம்பெற்ற பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ராஜித சீனாரத்தினவுக்கு எதிராக கூச்சல், நிகழ்வுகளை கைவிட்டு வெளியேற்றம்.
நீர்கொழும்பு வைத்தியசாலை நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ளச் சென்ற சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்தின அங்கு மக்கள் எதிர்ப்பினால் நிகழ்வை கைவிட்டு வெளியேற வேண்ட நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். ராஜிதவின் சிவில் உரிமைகள் பறிக்கப்பட வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாரிய தீ விபத்து முழுவதும் பற்றியெறியும் தொழிற்சாலை. கொரோனாக்களில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பன்னல பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆடை ஏற்றுமதி தொழிற்சாலை ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 3000க்கும் அதிகமான ஊழியர்கள் பணி செய்யும் இந்த தொழிற்சாலையில் களஞ்சி அறையில் ஏற்பட்ட தீ விபத்து தொழிற்சாலை கட்டடம், அலுவலகம், இயந்திர பகுதி உட்பட முழுவதும் பரவியிருக்கின்றது. இதனால் சொத்துக்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த தீ விபத்து ஏற்பட்டு 3 மணித்தியாலயங்கள் வரை கடந்தும் தீயணைப்பு வீரர்கள் அந்த இடத்துக்கு வருகை தராமையினால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மக்களின் அபிப்பிராயத்தை கூறி பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும். நாட்டு மக்கள் தற்போது புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலேயே இருக்கின்றனர். எனவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மக்களுக்கு அபிப்பிராயத்தை கூறி பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரோரோ குறிப்பிட்டிருக்கின்றார். பதில் அமைச்சர்கள் விவகாரம் ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு. பதவி விலகிய முஸ்லீம் அமைச்சர்களின் இடங்களுக்கு பதில் அமைச்சர்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா நியமித்தமை சட்டவிரோதமான செயற்பாடு என தெரிவித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிலர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரம் இன்னும் முழுமையாக நீக்கப்படவில்லை. அஜித் பெரோரோ நாட்டில் இன்னும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி உள்ளார். அரசியலமைப்பின் ஊடாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள பாரிய அளவிலான நிறைவேற்று அதிகாரங்களை அவரிடமே உள்ளது. 19வது அரசியலமைப்பின் ஊடாக நிறைவேற்று அதிகாரங்கள் இன்னும் முழுமையாக நீக்கப்படவில்லை என்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஜித் பெரோரோ குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளே தமிழ் மக்களின் தேசிய நிர்வாகிகள். ஆனந்த சங்கரி. தமிழீழ விடுதலை புலிகளே தமிழ் மக்களின் தேசிய நிர்வாகிகளாக இருந்தனர் என தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் அவர்கள் கூறும் 22 பேர் மாத்திரமே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதுடன் வேறு எவரும் போட்டியிட முடியாது என்றும் குறிப்பிட்டார். அஸ்கிரிய மகா நாயக்க தீரரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் இதேபோல் தங்களது பதவிகளை விட்டு விலக வேண்டும். இதற்கு மிக முக்கிய காரணம் வடகிழக்கு மக்களின் ராஜதந்திர உரிமைகள் இல்லாதொழித்து அவர்கள்தான் என்று கூறுகின்றார். நம்புங்கள், பயங்கரவாதம் தொடர்பான விசாரணை குழு இங்குதான் நடைபெறுகின்றது. ஜனாதிபதி இந்த குழுவை ஏன் சந்திக்கின்றார், ஏன் எதிர்க்கின்றார் என்பதற்கான விடையும் இங்கு கிடைக்கப்பெறும். பவுனியா குளத்தில் புதையுண்ட காட்டு மீட்க நடவடிக்கை. பவுனியா ஓமந்தை பாலமோட்டை பகுதியில் உள்ள குளத்தில் யானை ஒன்று புதையுண்ட நிலையில் காணப்படுவதாக ஓமந்தை போலீசார் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு இன்று அந்த பகுதி மக்களால் வழங்கப்பட்ட தகவலையடுத்து யானை மீட்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த யானை குளத்தின் நடுவே புதையுண்ட நிலையில் காணப்படுகின்றது. தற்போதைய வறட்சி நிலை காரணமாக குளத்தில் தண்ணீர் வற்றிய நிலையில் காணப்படுகின்றது. யானைக்கு காலில் காயங்கள் ஏதும் ஏற்பட்டிருக்கலாம் என அதன் காரணமாக யானையினால் நகர முடியலவென்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. வீதியோரம் நின்ற மாணவர்களை மோதி தள்ளிய ஹண்டர் ரக வாகனம். பேருந்து தரிப்பிடத்துக்கு அருகாமையில் நின்ற மாணவர்கள் இருவரை வீதியால் சென்ற ஹண்டர் ரக வாகனம் மோதி தள்ளியது. விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் இருவரும் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து முல்லைத்தீவு மாங்குளம் முதன்மை வீதியின் முள்ளியவிளை சந்தியில் இடம்பெற்றிருக்கின்றது. விபத்து தொடர்பில் முள்ளியவிளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்லாமிய நாடுகளின் தூதுவர்களுடன் சபாநாயகருடன் சந்திப்பு. இஸ்லாமிய நாடுகளின் தூதுவர்கள் சபாநாயகர் கரி ஈசூரியாவை சந்தித்திருக்கின்றனர். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், எகிப்து, இந்தோனேசியா, ஈரான், ஈராக், லிபியா, குவைத், மலேசியா, ஒமான், பாகிஸ்தான், பாலஸ்தீனம், கட்டார், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் சபாநாயகரை சந்தித்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பில் பல வீதிகள் சீரமைப்பு.
முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு சொந்தமான பல வீதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகனின் நிதி பங்கீட்டில் சீரமைக்கப்பட்டு வருகின்றது. மாணிக்கக்கல் அகழ்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பகவந்தலாவையில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டு வந்த 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து மாணிக்கக்கல் அகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் மீட்கப்பட்டன. 4 பேரும் பகவந்தலாவ மோரத்தோட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர். தரம் 5 மற்றும் OL அகில இலங்கை ரீதியிலான தரப்படுத்தல் இனி இல்லை. கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சையில் மற்றும் புலமை பரீட்சைகளில் சித்தியடைந்தவர்களின் அகில இலங்கை ரீதியான தரப்படுத்தலை வெளியிடுவதில்லை என அரசு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் குறிப்பிட்டிருக்கின்றார். வவுனியாவில் சிக்கிய மௌலவிக்கு 4 மனைவிகள் 28 பிள்ளைகள் கதிகலங்கிய போலீசார். அண்மையில் நடந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் தொடர்பில் போலீசார் வியப்படைந்தனர். கட்டணாய்க்க விமான நிலையத்தில் வைத்து மௌலவியொருவர் கைது செய்யப்பட்டார். கொச்சிக்கடையில் வசிக்கும் இந்த மௌலவிக்கு 4 மனைவிகளும் 28 பிள்ளைகளும் உள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த மௌலவிக்கு நிரந்தரமாக எந்த தொழிலும் இல்லை என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. வெளிநாட்டில் இருந்த அவர் கடந்த 9ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இந்த நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தனது பையொன்றை தவறவிட்டு சென்றிருக்கின்றார். இந்த பை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக கடந்த 9ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். அந்த பையில் சில முக்கிய ஆவணங்கள் மற்றும் கடிதங்கள் காணப்பட்டுள்ளது போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர். குறித்த பயணப் போதியில் பொதுபலசேன அமைப்புடன் தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் அண்மையில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் கடிதங்கள் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர். மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் கேஸ்புல்லா. முஸ்லிம் சமூகத்தை திருப்திப்படுத்த கேஸ்புல்லா போன்ற தலைவர்கள் வாக்கு வங்கியை அதிகரிக்கும் நோக்கில் முஸ்லிம்கள் மத்தியில் ஆவேசமாக பேசுவதை தவிர்த்து சிங்கள மத்தியில் இருக்கின்ற பதட்டத்தை தணிக்கும் வகையில் தமது பேச்சுக்களை முன்னெடுக்க வேண்டும். எதிர்கட்சித் தலைவர் மகிந்த போன்றவர்கள் முஸ்லிம் தலைவர்களை விமர்சிக்க காரணம் கேஸ்புல்லாவின் பேச்சுக்கள் என தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் கருத்து தெரிவிக்கின்றார் ரஃப் ஹாக்கிம். விழிப்புணர்வு செய்தி ஒன்று. வாகரியை பிறப்பிடமாகவும் முரக்கோட்டான் சேனியை வசிப்பிடமாகவும் கொண்ட அனுராஜ் என்பவர் 2 பிள்ளைகளின் தந்தையாவார். இவர் தற்போது கரண்டியர் ஆற்றில் வசிக்கும் யோகராசா விஜிதா என்பவர் ஆவார். தனது தற்போதைய காதலன் 2 பிள்ளைகளின் தந்தை என தெரிந்தும் அவருடன் உல்லாசமாக திரிந்த வண்ணம் காணப்படுகின்றதனால் அது மட்டும் அல்லாது அவரின் மனைவியுடன் இவர் தகாத வார்த்தைகளுடன் தொடர்பை ஏற்படுத்தி கதைத்த வண்ணம் காணப்படுகின்றார். அது மட்டும் அல்லாது முதலாவது மனைவி தனது கணவனை மிக கவலையோடு தன்னிடம் வந்துவிடுங்கள் என்று கணவனுடன் கெஞ்சி கேட்டபோதும் அனுராஜ் காதலியுடன் விஜிதா தனது தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தியும் குறுந்தகவல் மூலம் மிகவும் தகாத வார்த்தையினால் ஈசியதாக பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்களால் எமது தமிழர்களின் மானம் கேவலப்படுத்தப்படுகின்றது. ஆகையினால் இந்த பதிவிலிருந்து உள்ளவர்களை கரணியல் ஆற்றில் உள்ளவர்கள், அதாவது கரடியன் ஆற்றில் உள்ளவர்கள் அல்லது வேறு இடத்தில் கண்டால் தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும். கரடியன் ஆற்றில் இளைஞர்களே, இது உங்களின் கவனத்துக்கு. தற்போது நமது நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சினை யாவரும் அறிந்த விடயம். ஆகையினால் வெளிநபரை யாரையும் உங்கள் பிரதேசத்தில் தங்க வைப்பதை தவிர்த்து கொள்ளவும். இப்படிப்பட்டவர்களை உங்கள் கிராமத்தில் வைத்திருந்தால் நாளை இந்த பெண்ணுக்கும் முரக்கொட்டானைச் சேர்ந்த பெண்ணின் நிலைமை வரலாம். ஆகையினால் இந்த பெண்ணை கண்டித்தும் அந்த நபரை கவனித்தும் அனுப்பவும். 3.5 மனுத்தியாலயங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் வெளியேறினார் கேஸ்புல்லா. கிழக்கு மாகாண ஆளுநர் கேஸ்புல்லா ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் 3.5 மனுத்தியாலயங்கள் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றார். மட்டக்கிழப்பு தனியார் பல்கலைக்கழகம் குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்கு அவர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். நாட்டில் அண்மையில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் ஆஜராகி அவர் சாட்சியம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடரூந்தல் மோதுண்டு தாயும் 2 பிள்ளைகளும் பலி. கொள்ளுப்பட்டி தொடரூந்து நிலையத்துக்கு அருகில் தொடரூந்துடன் மோதுண்டு தாயும் 2 பிள்ளைகளும் உயிரிழந்திருக்கின்றனர். மேலதிக விவரங்களை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பயங்கரவாதத்தின் கூரமுகத்தை இலங்கையில் கண்டேன் மோடி. பயங்கரவாதத்தின் கூரமுகத்தை இலங்கையில் கண்டதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் பயங்கரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக இந்தியா எப்போதும் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக ஜாழ் மண்ணின் ஊடக பார்வையினை. நன்றி. மீண்டும் இன்னுமொரு ஊடக பார்வையில் உங்களை சந்திப்பேன்.